சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம் நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக ஒரு சந்தேகத்தை கேட்டுட்ருக்கேன் அதாவது மார்பகங்கள் பெரிதாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மார்பகங்கள் வளர்ச்சி அடைவது அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த விஷயம் நம்மளுடைய பரம்பரை சார்ந்த விஷயம் பரம்பரை ரீதியாக உங்களுடைய அம்மா அத்தை பெரியமா இந்த மாதிரி உங்களுடைய பரம்பரையில் இந்த உடல் வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும் அதையெல்லாம் தாண்டி இல்லைம்மா எனக்கு இப்போ இருக்கிற அளவை விட கொஞ்சமாவது ஒரு எடுப்பான தோற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உணவின் மூலமாக கூட நாம் இந்த எடுப்பான தோற்றத்தை கொண்டு வர முடியும் அதற்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா புரத சத்துக்கள் மற்றும் இந்த கொழுப்பு சத்துக்கள் கொழுப்பு சத்துக்கள் அப்படின்னும்போது நல்ல கொழுப்பு அப்படின்றது இருக்குது இல்லையா இந்த நல்ல விதமான கொழுப்பு அப்படின்னும்போது இந்த நெய் முட்டை இதெல்லாம் வந்து நல்ல கொழுப்புகள் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாமிச வகைகள் அதாவது மாமிசம் போது கோழி இறைச்சி நான் சொல்லலை ஆட்டு இறைச்சி மீன் இந்த சுறா இப்படியான மீன் வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாலும் உங்களுடைய மார்வக வளர்ச்சி அப்படின்றது நல்லாயிருக்கும் நாங்கள் அசைவம் கிடையாது சைவம் தான் அப்படின்போது உங்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர் இந்த மீல் மேக்கர் அப்படின்றது சோயா உருண்டைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த சோயா உருண்டைகள் கூட நீங்கள் உணவில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மார்பகங்கள் அப்படின்றது நல்ல வளர்ச்சியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயர் வகைகள் இந்த கருப்பு உளுந்து இந்த அதாவது தோல் உளுந்துன்னு சொல்லுவோம் இந்த தோல் உளுந்து இந்த பச்சைப்பயிறு கொண்டை கடலை இதெல்லாம் கூட நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் மார்பக வளர்ச்சி அப்படின்றது சரியாகும் எல்லாத்தையும் தாண்டி அந்த உடலில் வளர்ச்சி அப்படின்றது சட்டம் நமக்கு வரணும் அப்படின்னா அதற்கு ரொம்பவும் உதவி செய்யக்கூடியது வெந்தயம் இந்த வெந்தயம் அப்படின்றத கூட நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மார்பகம் அப்படின்றது வளர்ச்சி அதிகமாகும் வெந்தயத்தை ஊற வச்சு நீங்கள் அப்படியே காலம்புரம் சாப்பிட்டாலும் அதனுடைய ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதை விட நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வெந்தய பொடி இந்த வெந்தய பொடி அப்படின்னும்போது வெந்தயத்தை நம்ம நல்ல ஃபைன் பொடியாக அதாவது மென்மையான பொடியாக அரைக்க முடியாது அது கொஞ்சம் கரகரப்பான பொடியாக தான் அரைக்க முடியும் ஆனால் அரை அரைக்கலாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் சிரமப்பட்டோம்னா அந்த வெந்தயத்தை நான் நல்லா நைஸ் பொடியாக அரைக்க முடியும் ஆனால் பக்குவமான முறையில் அதை வறுத்து பொடி பண்ணணும் அந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அதாவது நல்லா மென்மையாக அரைச்ச வெந்தயப் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெறும் வானலியில் அந்த வெந்தயப் பொடியை போட்டு லேசாக வறுத்துருங்க அந்த வெந்தயப்பொடி கொஞ்சம் அந்த குழப்பு தன்மை அப்படின்றத விட்டு கொடுக்கும் அந்த வெந்தயப்பொடி கொஞ்சம் சூடாகும் அந்த சூடான பக்கம் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க கருகி போகக்கூடாது செவந்து போகவும் கூடாது சரிங்களா அந்த சூடான பக்கம் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கு பிறகு அந்த வெந்தயப்பொடியை நீங்கள் ஒரு கிளாஸ் பாலில் கலந்துட்டு சக்கரை ஆட் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அந்த பொடியும் நாட்டு சக்கரை ஆட் பண்ண அந்த பாலை இரவில் குடிச்சிட்டு தூங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெந்தயப்பொடியும் பாலும் உங்களுடைய உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை இரவு முழுக்க கொண்டு வரும் அது நாளடைவில் உங்களுடைய இந்த மார்பக வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா வெந்தயப்பொடியை தினம்தோறும் என்னால் சூடு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வெந்தயப்பொடியை மொத்தமாக லேசாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இரவில் ஒரு ஸ்பூன் அந்த பாலில் கலந்து குடிக்கலாம் வெந்தயப்பொடியை ஃபைன் பவுடராக அரைக்க முடியல அப்படின்றவங்க நம்மளுடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் வெந்தயப்பொடியை கூட நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் வெந்தயத்தை நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி கொடுத்துருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம் லிங்க்கை இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன் நீங்கள் இந்த வெந்தய நம்ம ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் இந்த வெந்தயப்பொடியை வாங்கிய உடனேயே வெறும் வானொலியில் லேசாக வறுத்து அந்த வெந்தயப்பொடி சூடான உடனே ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறியதும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தினந்தோறும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து குடிங்க சரிங்களா இன்றைக்கி இந்த வெந்தயப்பொடி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வெந்தயப்பொடி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய மார்பக வளர்ச்சி அப்படின்றது நல்லாயிருக்கும் சரிங்களா என்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்